ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஆரம்பிக்கிறது முன்னாடி உங்களோட ஒரு ஒப்பீனியன் கேட்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அதாவது 100 ரூபா மதிப்புள்ள பொருளை 10 பேர்கிட்ட விற்கிறதுக்கும் 10 ரூபா மதிப்புள்ள பொருளை 100 பேர்கிட்ட விற்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான், இல்லை கிடைக்கிற லாபம் அப்படிங்கிறது வந்து ஒன்றா இருந்தாலுமே அதை கன்சியூம் பண்ணுற கன்சூமர்ஸோட வித்தியாசங்கிறது வேறு லெவலில் வந்து மாறுபடும். ஸோ இந்த ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி 1983 வந்து ஒரு கம்பெனி வந்து உள்ளே வராங்க. அன்றைக்கி அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க நாங்கள் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான கம்பெனியாக இருப்போம் அப்படிங்கிறது. ஆனால் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 47 வருஷமாக ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை ஆட்டி படைச்சிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய கம்பெனியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாருதி அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனி தான். என்னடா ரோல்ஸ் ராய்ஸ், பிஎம்டபிள்யூ, ஆடிங்கிற இந்த மாதிரி கம்பெனிலாம் வந்து மிகப்பெரிய கம்பெனியாக இருக்குது, மாருதியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் வந்து ஒரே ஒரு பதில் தாங்க. இந்தியாவில் நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ரெண்டு கார் நிற்குது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, அதில் கண்டிப்பாக வந்து மாருதி கார் ஒன்று இருக்கும் அப்படிங்கிறத அடித்து சொல்லிடலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து இந்தியாவில் மாருதி கார் அப்படிங்கிறது தாறுமாறாக பரவி இருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த வீடியோவில் மாருதி எப்படி வந்து உருவானுச்சு, அதுக்கான பின்னணி கதைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங்கான அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. அதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி வந்து எமர்ஜென்சி வந்து 1975 வந்து அமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைலாம் வருது. ஸோ அதுலேருந்து வெளிப்பாடுறதுக்கு இவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து வேறு லெவலில் கொண்டு போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருந்தாங்க. ஸோ அந்த லெவலில் இருக்கும்போது அவங்க வந்து ஒரு திட்டத்தை வந்து அமெண்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கார் வந்து உருவாக்குறோம், அது வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அடித்தளமாக வச்சுட்டு இந்த கார் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. ஆனால் வந்து இதை முத முதல்ல சொன்னப்போ வந்து யாருமே ஏற்றுக்கல. எப்படா வந்து ஒரு காரை வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து கொண்டு போய் கொடுக்க முடியும், அந்தளவுக்கு வந்து சிக்கனமாக பண்ணிட முடியுமா ஒரு காரை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமாக வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து 1981 இந்த பிளான் அப்படிங்க போடப்பட்டுருச்சு, 2 வருஷமாக யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாக கிடைச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் நாட்டில் இருக்க சுசுகி அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட டைப் வச்சுக்கிட்டு முதல் காரை வந்து வெளியிடுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதோட பேர் வந்து மாருதி 800 அப்படிங்கிற இந்த காரை வந்து 1983 வந்து வெளியிடுறாங்க. இந்த கார் வந்து வெளியிட்டதுக்கப்புறமே வந்து பெரிய லெவலில் வந்து பீக்கில் போகுது. அப்போ வெளியிட்ட அந்த காரோட மதிப்பு அப்படிங்கிறது 86,000 அப்படிங்கிற இந்த விலை தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட மிடில் கிளாஸ் பீப்புள் வாங்குற அளவுக்கு வந்து அந்த காலத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த கார் அப்படியும் வேறு லெவலில் வந்து பேசப்பட்டுச்சு. ஏகப்பட்ட பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் போட்டி போட்டுருந்த காலம் அது. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்டாலியன் ஃபேட்டாக இருக்கட்டும், டாட்டா பிர்லா அப்படிங்கிற இவங்களோட காராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து போட்டி போட்டு நின்றுட்டு இருந்தப்போ ஒரு கார் வந்து சர்வே பண்ணால் போதும் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் கம்பெனி, அது வந்து தனியார் கம்பெனி கூட கிடையாது, ஒரு கவர்மெண்ட் கம்பெனி சர்வே பண்ணால் போதும்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த வந்த ஒரு கார் வந்து பீக்கில் போகுது அப்படின்னு நினைக்கும் போதே எல்லாருக்குமே வந்து என்னடா இது, இவங்க வந்து இப்போ தானே வந்தாங்க டக்குன்னு வந்து பீக்கில் போயிட்டாங்க அப்படின்னு எல்லா காருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இவங்களோட ஆரம்பமே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் இந்த காரை வந்து அறிமுகப்படுத்தினதுலேயே வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து உள்ளடக்கி தான் அறிமுகப்படுத்தினாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து இந்த காரை வந்து வாங்கினாங்க. மோர் தென் 25 லேக்ஸுக்கு மேலே இந்த காரை வந்து வாங்கினாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த காரை வந்து நல்லா போயிடுச்சு. இதுக்கப்புறமேல ஒரு புது வெர்ஷனை வந்து வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருந்தப்போ வந்து இவங்க வந்து ஒரு புது விதமான காரை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதாவது வேன் அப்படிங்கிற இந்த ஒரு ரகத்தில் இருக்க ஒரு கார், அதோட பேர் வந்து மாருதி வேன் அப்படிங்கிற பேரில் வந்து வெளியிடுறாங்க. கிட்டத்தட்ட இதுக்கு வந்து இன்னொரு பேர் கூட வச்சுட்டாங்க, ஆம்னி வேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வந்து கிட்டத்தட்ட எல்லா படத்துலையுமே வந்து கடத்தல் பண்ணுறதுக்கு காட்டப்படுற ஒரு வேனாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 90s kids ஒரு ஃபேவரட்டான ஒரு கார், ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து பயப்பட்டாங்க அப்படிங்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த ஒரு கார் வந்து வேறு லெவலில் வந்து படங்கள்லாம் பிரபலமாகவும் எல்லாருமே வந்து இந்த காரை வந்து வாங்க ஆரம்பித்தாங்க. இந்த கார் அப்படிங்கிறது ஏகப்பட்ட விஷயங்களுக்கு, முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வியாபார விஷயங்களுக்கு வந்து இந்த கார் அப்படிங்கிற ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஆம்புலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து வரதுக்கு இந்த கார் வந்து ரொம்பவே வந்து முக்கியமாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து மாறுதி அப்படிங்கிற ஒரு காரை வந்து தயாரித்து அது நல்லா பீக்கில் போனதுக்கப்புறம்னா இன்னொரு காரையே தயாரிக்க ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஏகப்பட்ட கார்களை வந்து இவங்க தயாரித்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருந்தாங்க. ஸோ இந்தளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்த இந்த கம்பெனி வந்து அடுத்த ஒரு ஸ்டெப் மேலே போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 1994 நாங்கள் தயாரித்த காரர்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை எங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்கள், நாங்களே வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்க பேர் வச்சது என்ன அப்படின்னா, மாருதி சுசுகி ரோட் சர்வீஸ் அப்படிங்கிற பேரில் வந்து இந்த சர்வீஸ் வந்து ஆரம்பித்தாங்க. இது மக்கள்கிட்ட வந்து ரொம்ப வந்து பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது 2000 வந்து இவங்க தான் வந்து ஃபஸ்ட் கால் சென்டர் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை வந்து கார்களுக்கு வந்து உருவாக்குனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ இந்தளவுக்கு வந்து புதுசு புதுசாக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ஒரு கம்பெனி வந்து இந்த மாருதி சுசுகின்னு சொல்லலாம். சொல்லுமே இந்தியாவிலே வந்து அதிகமாக விற்பனை பண்ண ஒரு காருன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்தியாவிலே அதிகமாக ஓடப்பட்ட கார் அப்படின்னு சொல்லலாம், இல்லை இந்தியாவிலே வந்து அதிகமாக விரும்பி வாங்கப்பட்ட கார் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர்களுக்குலாம் சொந்தக்காரங்க யார் அப்படின்னு மாருதி அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனி தான். ஸோ இந்தளவுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கம்பெனி, அதுவும் கவர்மெண்ட் கம்பெனி அப்படிங்கும் போது அது சொல்லும் போதே ஒரு பெருமையாக தான் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நினச்சேன். ஸோ இந்த ஒரு கம்பெனியோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்.
ஒருத்தன் வந்து தன்னோட பொருளை வாங்குறது பெருசு இல்லை, அதை எத்தனை பேர் வாங்கி யூஸ் பண்ணுறாங்கிறது தான் இந்த கம்பெனி வந்து யோசிச்சாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே வந்து இவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சதுனால இன்னைக்கு வரைக்குமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏகப்பட்ட கார்கள்லாம் பார்த்துருமா, ரோல்ஸ் ராய்ஸ், லாம்போகினி அப்படிங்கிற இந்த மாதிரி கார்லாம் வந்து வாங்கணுங்கிற நம்ம கனவாகவே இருக்கும். ஆனால் வாங்குற இன்னமும் மாருதி கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே தான் போவோம். அந்தளவுக்கு வந்து தன்னை வந்து மாருதி கார்னு பேச வச்சதே வந்து இந்த கம்பெனியோட சக்ஸஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக வந்து லீவ் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாமெண்ட் வந்துட்டு ரெடியாக என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி என்கிட்ட ஏதாச்சும் பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சிலாம் பேசலாம். இல்லை எனக்கு ஏதாச்சும் டாபிக் வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிலாம் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை இதை விடைபெறுவது உங்கள் நண்பன்.